ஒரு குடும்பத்தில் நீண்ட காலமாக ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது, அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கு தனது 20வது வயதை எட்டும் போது அந்த குழந்தையின் தந்தை குழந்தை விரும்பக்கூடிய ஒரு காரினை பரிசாக வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தில் பிறந்த ரவி என்பவனுக்கு 19 நடந்து கொண்டிருந்தது. அடுத்த வருடம் தனது தந்தையானவர் தனது பிறந்த நாள் விரும்பக்கூடிய காரினை பரிசாக தருவார் என்ற எண்ணத்தோடு ஆவலோடு தனது பிறந்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். பிறந்த நாளுக்கு 10 முன்பாக தந்தை ரவியை அழைத்து கொண்டு கார்கள் விற்கும் விற்பனை இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவன் விரும்பிய காரினை தேர்வு செய்ய சொல்லி அதை கேட்டு அதன் விலை பற்றி குறித்து கொண்டார். பிறந்த நாள் தினம் வந்தது. ரவி ஆவலோடு தந்தையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தந்தை ஒரு கையில் ஒரு கனமான காகிதத்தால் சுற்றப்பட்ட ஒரு பரிசினை எடுத்து கொண்டு வந்தார். ரவிக்கு மனதுக்குள் போராட்டம். வழக்கமாக கார் சாவியை ஒரு பெட்டியில் வைத்து அல்லவா தருவார்கள், மாறாக நமது தந்தை ஒரு மிகப்பெரிய கனமான ஒரு பரிசினை, அதுவும் காகிதத்தால் சுற்றப்பட்ட ஒரு பரிசினை கொண்டு வருகிறாரே என்று உள்ளத்துள் எண்ணிக்கொண்டிருந்தான். தந்தை அவனிடத்தில் அந்த பரிசை கொடுத்தார். அந்த பரிசை வாங்கியதும் சற்று மெல்லியதாக காகிதத்தை விளக்கினான். அதன் உள்ளே ஒரு திருவிவிலியம் இருந்தது. உடனே கோபத்தின் உச்சத்திற்கு சென்றான். கையில் கொடுத்த அந்த பரிசை தூக்கி எறிந்தான். அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு உடனே வீட்டை விட்டு வெளியேறினான். தன்னுடைய உறவினரின் வீட்டிற்கு சென்று அங்கு சில காலங்கள் தங்கியிருந்தான். நாளடைவில் அங்கே ஒரு வேலையில் சேர்ந்து வேலை பார்க்கவும் துவங்கினான். திடீரென அவனது வீட்டிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. தந்தை இறந்து போனார் என்று. தந்தையின் உடலை பார்ப்பதற்காக சென்றான். அப்போது தந்தை கொடுத்த அந்த பரிசு அந்த வீட்டில் இருந்தது. அதை எடுத்து பிரித்து பார்த்தான். ஒரு விவிலியம் இருந்தது. விவிலியத்திற்குள் அவன் விரும்பிய காரின் சாவியும் இருந்தது. தன்னுடைய உடனடி கோபத்தின் விளைவாக தன்னுடைய தந்தையின் அன்பை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேனே என்று எண்ணி மனம் வருந்தினான். இருந்தாலும் தந்தை இறந்து போய்விட்டதால் தந்தையை நோக்கி கதறி அழுதான். நாளடைவில் தன் தாயோடு வந்து தங்கி தன் தாயை பராமரித்து கொள்ளக்கூடியவனாக மாறினான். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ரவியைப் போலதான் பல நேரங்களில் கோபத்தின் உச்சத்தில் பல நேரங்களில் அடுத்தவரின் அன்பையும் அடுத்தவர்களின் அக்கறையையும் புரிந்து கொள்ள மறுக்கின்றோம். இன்று நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் நம் மீது அடுத்தவர் கொள்ளக்கூடிய அக்கறையையும் அன்பையும் நிதானமாக அமைதியாக புரிந்து கொண்டு அதன்படி நமது வாழ்வை அமைத்து கொண்டு அடுத்தவரை அன்பு செய்யவும் நேசிக்கவும் கூடியவர்களாக வாழ உள்ளத்தில் உறுதியேற்போம்.